சிவ மந்திரம் ஓதிய நின்றால் சிவனார் பக்கத்திலே திரு சூலம் எடுத்தாடி சூரனை வதைத்தால் திருவக்கரையினிலே பக்ரா சூரனை வாரிய கிழித்தாள் பக்ரகாளி தாயே சிரமாலக சூடிய ஆடிய வந்தாள் அக்கார திருசூலி திருவக்கரைக்காளி அவ பக்ரகாளி தேவி திருவக்கரைக்காளி அவ பக்ரகாளி தேவி கனையாய் தொடுத்தாள் பக்ரகாளி தாயி அவ பொல்லாத அறக்கரை பூண்டோடு அடித்தாள் அங்கார திருசூலி மண்டபோடுகளை மாலைய தரித்தாள் திருவக்கரையிலே சிவ கௌலீஸ்வரனின் வாசலில் நின்றாள் அங்கார ரூபத்திலே திருவக்கரைக்காளி அவ பக்ரகாளி தேவி கொக்கரித்தாடிய பக்ரகாளி தாயி அக்கினி உருவாய் தான் எழுந்தாளே அக்கார திருசூலி எட்டு கரம் கொண்டு எழுந்தாடினால் பக்ரகாளி தாயி எல்லை காலியா எங்கும் நிறைந்தாள் அக்கார திருசூலி திருவக்கரைக்காளி அவ பக்ரகாளி தேவி திருவக்கரைக்காளி அவ பக்ரகாளி தேவி திருவக்கரைக்காளி அவ பக்ரகாளி தேவி இரவில் ஆடி வரும் காளி அவ கற்பூர வழியில் ஜோதி வடிவாக காட்சி தரும் தூளி நாக உரு கொண்டு நத்தன புரிந்தாள் நாகலிங்கம் தேவி அவள் நாடின பக்தர்கள் குறைகளை தீர்த்தாள் ஆத்தாமகமாயி திருவக்கரைக்காளி அவ பக்ரகாளி தேவி திருவக்கரைக்காளி அவ பக்ரகாளி தேவி திருவக்கரைக்காளி அவ பக்ரகாளி தேவி திருவக்கரைக்காளி அவ பக்ரகாளி தேவி வட்டாரம் புடிக்காத மாரியம்மா நீ ஓடி வாடி அங்காள தேவி அம்மா.
அழகன் சூழியலே அங்கம் சீலித்தாட ஆனந்தம் போட்டவளே அம்மா ஆயுமையானவளே ஆயிரங்கன் சூழியலே அங்கம் சீலித்தாட ஆனந்தம் போட்டவளே அம்மா சொக்கி சொக்கி போகாதடி மாரியம்மா நல்ல குறி சொல்ல ஆடி வாடி காளி அம்மா சொக்கி சொக்கி போகாதடி மாரியம்மா நல்ல குறி சொல்ல ஆடி வாடி காளி மொர்ச்சி மொர்ச்சி
மாரியம்மா சூரம் எடுத்து ஆடிவாடி.